தலைப்புச் செய்திகள். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேரின் உடல்களுக்கு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. முழு ராணுவ மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு புதுதில்லியில் நடைபெறுகிறது. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஜெனரல் பிபின் ராவத் மறைவுக்கு நாடாளுமன்றத்தில் புகழஞ்சலி. விபத்து குறித்து விசாரணை தொடங்கியதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் குன்னூரில் ஜெனரல் பிபின் ராவத் உடலுக்கு மலர்வளையம் வைத்து மரியாதை. அனைத்து நாடுகளின் முன்னேற்றத்தை உறுதி செய்வது மிக முக்கியம். G20 கருத்தரங்கங்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். அறிஞர்களுக்கு பாரதி நினைவு நூற்றாண்டு விருதுகள் இன்று வழங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று முடிவு.